ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையில் அப்போ ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் அது என் குடும்பத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து நான் தான் படிக்க, எங்கள் அம்மா என்னைக்கு படிக்க வச்சாங்க. என்னைய 10 வயசில் பிரைமரி 1 போனேன். 50 பிரைமரி 1 போனேன். அப்படியே படிப்படியாக வந்து கடைசியில் ஊற்றம் கண்டினியூஷன் ஸ்கூல், அந்த ஊற்றம் இப்போ எம்ஆர்டி இருக்குது, ஊற்றம் ஸ்கூல், அதெல்லாம் படித்தேன். அதில் படித்தது அப்புறம் பெர்சியில் போனேன், பெர்சியல் ஸ்கூலில். அது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான பில்டிங் அது, ஆனால் இன்றைக்கி இருக்கு என்ன தெரியல அது. அதில் அப்போ அது பிறகு அது கீழே வந்து பேர்ல் பேங்க்னு ஒரு ஸ்கூல் ஒன்று கட்டினாங்க, பார்க் ரோடு அண்ட் பேர்ல் பேங்க் ஸ்கூல். அது வந்து சூப்பர், அந்த சைனா டவுன்லேயே ஈ தாங் சிங் ஸ்ட்ரீட்டில் அங்கே கட்டினாங்க. அங்கே ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் படித்தேன், என் குடும்பம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. யோசனை பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி நம்ம படித்து என்ன பண்ணுறது. சரி, 14 வயசில் வேலைக்கு போயிட்டேன் கவர்மெண்டில். 14 வயசில் கவர்மெண்டில் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போய் தம்பி வேலைக்கு போனேன். அப்போலாம் தம்பி வேலை பெரிய வேலை. தம்பி வேலைக்கு போயிட்டு அதில் ஒரு 4 வருஷம் வேலை செஞ்சேன். அந்த முன்னால் வந்து ஃபைனான்ஸ் மிஸ்டர் ஹான்சியூசன் இருந்தார்ல, அவர்கிட்ட தம்பி வேலை செஞ்சிருந்தேன். அவர் வந்து எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப வேண்டியவர். ஸோ அவர் சொன்னார், ரொம்ப நாள் இங்கே வேலை செய்யாத, நீ முன்னேறப்பாரு அப்படின்னாரு. இப்படி யோசனை பண்ணிட்டு போஸ்ட் ஆஃபீஸுக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட்மேனாக போனேன். அதில் ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சேன். அப்புறம் அதுலேருந்து போஸ்ட்மேனாக போனேன். போஸ்ட்மேனில் ஒரு 12 வருஷம் வேலை செஞ்சேன். அந்த காலத்தில் போஸ்ட்மேன் பேக் குத்திட்டு நடக்கிறது, ஒவ்வொன்று ரோட்டில் வேலை செஞ்சேன். 12 வருஷம் வேலை செஞ்சேன். செஞ்ச பிறகு அதில் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு, போஸ்ட்மேன் ஸ்பெஷல் கிரேட்னு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு. அது உள்ளுக்கே போஸ்ட் ஆஃபீஸில் உள்ளுக்கே ஃபுல்டன் பில்டிங் போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டரை ஸ்டார்ட் பண்ணுற வேலை அதில் செஞ்சேன். அது செஞ்ச பிறகு எனக்கு இன்னொரு ப்ரொமோஷன், மேல் ஆஃபீஸர் ப்ரொமோஷன் கிடச்சிச்சு. அதில் ஒரு 1.5 வருஷம் மேல் ஆஃபீஸில் இருந்தேன். அதை வந்து கப்பலெல்லாம் போய் மெயில் எடுக்கணும், மெயில் கொடுக்கணும், மெயில் எடுக்கணும், ரயில்வே ஸ்டேஷனில் போய் மெயில் எடுக்கணும், மெயில் கொடுக்கணும், அதில் வேலை. அது 1.5 வருஷம் வேலை செஞ்சேன். அப்புறம் இன்னொரு ப்ரொமோஷன் இன்ஸ்பெக்டர் கிடச்சிச்சு எனக்கு. இன்ஸ்பெக்டரில் ஒரு 3 வருஷம் இருந்தேன். அப்போ பிறகு கடைசி ப்ரொமோஷன் வந்து சீஃப் இன்ஸ்பெக்டர். அது என்னோடய கடைசி ப்ரொமோஷன் அதுதான், சீஃப் இன்ஸ்பெக்டர் வந்து. அதில் ஆக மொத்தம் கவர்மெண்டில் வந்து 37 வருஷம் 6 மாதம் வேலை செஞ்சேன்.